கர்ம வினைதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று சொன்னால், அப்போ கோவில்கள் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, வழிபாடு எதற்கு ஐயா? இந்த கர்ம வினை எப்படி வந்தது? நாம் செய்த போன பிறவியின் முற்பிறவியில் செய்த நன்மை தீமையை பொறுத்து வந்தது. அதான் நீங்கள் உற்பத்தி பண்ணதானே, நீங்கள் செஞ்சதை தான் நீங்கள் பழையபடியும் பண்ணுறீங்க. பழையபடி பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே வந்து அதுக்காக நீங்கள் செய்கிற வேலையை நின்று போயிருதா? பழையபடி நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அதனால் நீங்கள் தப்பே பண்ணினாலும் பழையபடி நல்லதே பண்ணி நீங்கள் சரி பண்ணிடலாம். அதாவது எந்த இதாக இருந்தனாலும் அது வந்து கர்ம வினைங்கிறது வந்து ஏற்கனவே உள்ளது தான், அது வந்து திருப்பி நமக்கு வருது, வர்றது தன்னாலே அது நம்ம அது சரி பண்ணணும்னாலும் பண்ணிடலாம். நம்ம செய்கிறது செயலை பொறுத்தது. நல்ல செயல் செஞ்சிங்கன்னா நல்ல வினைகள் உங்களுக்கு உங்களோட சேர்ந்துக்கிடும், மோசமானது செஞ்சிங்கன்னா மோசமானது செஞ்சிடும். ரெண்டாவது, இது வந்து இந்த லேண்ட் மைட் லாங்கிற மாதிரி உடனே இம்மிடியட்டாக ரிசல்ட் வராது, அப்படி அந்த மாதிரி கிடையாது. ஏதோ உங்கள் டெபாசிட்டில் சேரும். பழையபடி என்னென்னா நிர்வாகம் பண்ணி கொடுப்பாங்க. சில இதில் தெய்வீக சக்திகளுடைய ரோல் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு எது கொடுத்தா உங்களுக்கு நல்லதுன்னுட்டு அவங்க பார்த்து கொடுப்பாங்க. கசப்பும் இருக்கும், இனிப்பும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். உங்களுக்கு நல்லது எது நல்லதுன்னுட்டு பார்த்து அதை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. எப்படினாலும் நீங்கள் உற்பத்தி பண்ணதான், கசப்பையும் இனிப்பையும் உற்பத்தி பண்ணது நீங்கள் தான். ஆனால் அதை உங்களுக்கு ஊட்டுறது மட்டும்தான் அந்த தெய்வீக சக்தி கொடுக்குது. அது இனிப்பையே கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கெட்டு போயிடுவீங்க, கசப்பையே கொடுத்தாலும் சரியில்லாமல் போயிடும். அதனால் கசப்பையும் இனிப்பையும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க, உங்களோட நன்மைக்காக கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு வரக்கூடியது நல்லதுன்னு எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது நல்லதாக பண்ணிகிட்டே போகணும். ஐயா, இந்த பிறவியில் எந்த தவறும் செய்யாமல் போன பிறவியில் செய்த அந்த தவறுக்காக இந்த பிறவியில் அனுபவிப்பது என்பது சற்று ஏற்றுக்கொள்ள முடியாததாக, மனித குலத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. என்ன ஒரு உதாரணம் சொல்லுங்கள். இப்போ முற்பிறவியில் வந்து அவர் எந்த தவறுமே செய்திருக்க மாட்டாங்க, அவங்க இந்த பிறவியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மகன் இருந்து அது அகால மரணம் வந்து சிறு வயதில் அகால மரணம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரம் தானே ஒரு தாய்க்கு. அதான் மொத்தத்தில் இப்போ நமக்கு வந்து சூழ்நிலைகள் எல்லாமே அந்த முற்பிறவியினுடைய காரணமாக வர்றதா, சும்மா எல்லாமே தானாக அப்படியே வர்றது இல்லது. முற்பிற அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை முற்பிறவியில் இருக்கும், முற்பிறவியில் இருக்கும். இப்போ இவங்களுக்கு இந்த இதில் அது வந்து விளைவாக வருது. ரெண்டாவது, எதுவுமே வந்து அந்த மூணு கர்மாவாக இருக்குது. ஆகாமிய கர்மாங்கிறத நாம் செய்கிறது, அதில் இருந்தால் எல்லா கர்மாவும் உருவாகிறதும் ஆகாமிய கர்மா தான். ஆகாமிய கர்மாவை தடை பண்ணுற மாதிரி எந்த கர்மாவும் கிடையாது. உங்களுக்கு இடம் கொடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய செயலுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் மற்ற கர்மாக்கள் அமைஞ்சிருக்கும். பிராரப்த கர்மா மட்டும்தான் நமக்கு செயலுக்கு வருது, சஞ்சித கர்மா டெபாசிட்டில் இருக்குது. இப்போ பிராரப்த கர்மாவை எடுத்துகிட்டு வரோம், அதெல்லாம் ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குறது தான். அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் செயலுக்கு இடைஞ்சலாம் எந்த கர்மாவும் இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும், அந்த சூழ்நிலை வந்து பிராரப்த கர்மாவு காரணமாக ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. நல்ல சூழ்நிலையாக இருக்கலாம், மோசமான சூழ்நிலையாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செய்கிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுடைய பாதை வந்து ரெண்டு பூங்காக்களுக்கு மத்தியிலையும் உங்கள் பாதை இருக்கலாம், ரெண்டு புதர்களுக்கு மத்தியிலையும் உங்கள் பாதை இருக்கலாம். புதர்கள்ங்கிறது மோசமான கர்மாவாக இருக்கலாம், பூங்காவாக அமைஞ்சிருக்கிறது நல்ல கர்மாவாக இருக்கலாம். அதெல்லாம் ஒரு சூழ்நிலை, எக்ஸ்ட்ரா வெளியே உள்ளது தான். உங்கள் பாதைங்கிறது பூங்காவும் கிடையாது புதரும் கிடையாது, அது நடக்கிற பாதை. அது அதுதான் உங்கள் கையில் இருக்குது. அதில் நீங்கள் செய்ய செய்ய தான் உங்கள் கர்மா உங்கள் அக்கௌண்ட்டில் சேருது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல் இந்த ஜென்மாவிலையும் பலன் கிடைக்கும், சிலது அடுத்த ஜென்மாவுக்கும் போகும். அதனால் இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஆகாமிய கர்மா தான் இருக்குது. இப்போ செய்ய வேண்டியதை நாம் நல்லா யோசித்து செய்யணும். ஐயா, நமக்கு வரக்கூடிய துயரத்தை வந்து அந்த துன்பத்தினுடைய அளவை குறைப்பதற்கு வந்து ஒரு குருமார்களை வந்து நம்ம பற்றி பிடிக்கும் போது அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அந்த அந்த துன்பத்தினுடைய அளவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது எல்லாமே வந்து மொமெண்ட்ரியாக தான் இருக்குது. நம்ம தேவையில்லாமல் அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தப்பாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். சொல்லப்போனான்னு சொன்னால் எல்லா பொருளும் மாற்றம் அடைஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு திடப்பொருளே கூட மாறிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத மாற்றத்தில் மாறிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம உடல் வந்து வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே இருக்குது. மனசு வந்து மின்னல் வேகத்தில் மாறிட்டு இருக்குது. இப்போ ஒரு துயரம் பிரச்சனைகள் எல்லாமே மனோரீதியான பிரச்சனைகள்லாம் மின்னல் வேகத்தில் மாறிக்கிட்டு இருக்குது. நாம் அதை வந்து என்னதோ ஒன்று பண்ணுறதுனால அது கூட கொஞ்சம் நேரம் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. நாம் இப்போ ஏதோ ஒன்று அது அப்புறப்படுத்துன்னு நினைக்கிறனால இன்னும் கொஞ்சம் இருத்தி வச்சிடறோம். அது ஒன்றும் பண்ண தேவையில்ல, அதுவாக மாறிட்டு இருக்கு. அதுவாக மாறுறதை போய் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு
நாம் கஷ்டப்படுறதை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்னுட்டு நாம் தான் அதை பிடிச்சி வைக்கிறோம். அதுவாக ஓடிட்டுருக்கு, அது எல்லாமே மின்னல் வேகத்தில் ஓடிட்டுருக்கு. அதனால் நம்மளை எதையுமே சரி பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, தானாகவே சரியாயிட்டுருக்கு. நாம் பண்ணுற முயற்சினால தான் அது என்னோட கூட நேரம் தங்கிடுது. ஐயா, இப்போ வந்து ஆன்மீக குருக்கள் வந்து இந்த உலகத்தில் தோன்றியிருக்காங்கல்ல ஐயா, இப்போ ஷீரடி சாய்பாபா, வள்ளலார், இந்த மாதிரியான அருட்பிரகாச வள்ளல் பெருமான், இப்படிப்பட்ட மகான்களை வந்து சில பேர் வந்து பற்றி பிடிக்கிறதுனால எனக்கு இந்த துன்பம் போச்சு, நான் இந்த துன்பத்திலேருந்து விடுபட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஐயா? அதாவது அவங்க வந்து இப்போ சரியான முறையில் போனோன்னு சொன்னால் ஞானம் அடைகிறது தான் சிறப்பு. ஏதோ சில சூழ்நிலைகள் மாறிட்டுன்னு சொல்கிறதுங்கிறது வந்து அது ஒரு ரெண்டாம் பட்சமான அம்சம். இவரை பிடிச்சதுனால இந்த சூழ்நிலையில் மாறிப்போச்சுன்னு சொல்கிறது ரெண்டாம் அம்சம். ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் அதுதான் உண்மையிலே சிறப்பு. ஒருத்தரை நான் பற்றி பிடிச்சேன், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னா சிறப்பு. ஆனால் அந்த மாதிரி நிறைய நம்ம உதாரணம் காட்டக்கூடியவங்கள யாரை பற்றி பிடிச்சாலும் ஞானம் அடைஞ்சேங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஏன் ஞானம் ஏன் அடையணும் ஐயா? அதாவது ஞானம் அடைங்கிறதுங்கிறது கூட ஞானம் கூட அடைகிறது கிடையாது, புரிஞ்சுக்கிடுறது தான். எதையாவது ஒன்று நான் தெரிஞ்சுக்கிடுறது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டினாலே ஏதோ ஒரு விளங்கிக்கிடணுங்கிற ஒரு முயற்சியிலான கேள்வியே கேட்குறீங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஒரு புரிதல் ஏற்படுறதும். அதனால் இது வந்து நம்மளுடைய கடமை பர்த்து, ஒரு நம்முடைய கடமை, ஒரு பேசிக்கான கடமைன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கு வந்து இன்றைக்கு சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மனிதர்கள் இருக்காங்க, பழகுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த உறவுகளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது. நம்ம அவங்க ஃபஸ்ட்டு பழகும்போது பார்த்திங்கன்னா நல்ல புரிஞ்சுக்கிட்ட அந்த அன்போட ஒத்திசைவோடு பழகுறாங்க. போக போக அவங்களுடைய குவாலிட்டிஸ் வந்து வெளியே தெரிய வரும்போது ரெண்டு பேருக்கிடையில் ஒரு ஒத்திசைவு இல்லாமல் போகுது. போகும்போது அவங்க ரெண்டு பேருக்கிடையில் ஒரு பிணக்குகள் வருது. அப்போ என்னை நீ புரிஞ்சிக்கலையே அப்படின்னு நினைக்கும்போது அந்த மனம் வந்து துன்பப்படுதில்லை. இப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம் எப்படி நம் மனதை எப்படி நாம் சரி செய்து கொள்வது? இப்போ நம்முடையது எல்லாருமே ஞானி ஆகிறது தான் ஒரே தீர்வு. ஞானி ஆயிட்டான்னு சொன்னால் ஞானம் கூட ஒரு நிலை கிடையாது. அது நம்மளை சரி பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு நிலையே கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் குழந்தையாக இருக்கிறது தான் ஞான நிலைங்கிறது. இப்போ எப்படியும் குழந்தை நிலைக்கு போயிடுறீங்க. குழந்தையாக இருந்தோன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் குழந்தையாக, உங்களை பொறுத்தளவு குழந்தையாக இருக்கிறீங்க. அதுக்காக செயலெல்லாம் குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்கிறது குழந்தையாக இருங்க, செய்கிற செயலை ஒரு அறிவோடு தான் செய்யுங்க. அதனால் அது வந்து சில நேரங்களில் தப்பாக செஞ்சிட்டோன்னா அந்த செயலை தான் பாதிக்கணும், உங்களை எதுவுமே பாதிக்கக்கூடாது. உங்களை நம்ம செய்கிற செயலெல்லாம் நம்மளை பாதிக்கிற மாதிரி அமையும் போது இதையும் அதை இணைச்சி போட்டிருக்கிறோம். அப்படி இல்லை, உங்களை நீங்கள் எப்பவுமே சுதந்திரப்படுத்திடுங்க. படிச்சிட்டிங்கன்னா செய்கிற செயல்கள் தப்பாக இருந்ததுன்னா ரைட்டாக இருந்தோம். உங்களை குழந்தை எப்போமாவது பிரச்சனைகள் இருக்கா? அதே மாதிரி நீங்கள் குழந்தையாக இருந்தோன்னா உங்களுக்குள்ள அந்த பிணக்குகள் அதுகள்லாம் ஒன்றுமே இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை. ஐயா, உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பது வந்து ஞானம் அடைவதற்கு எந்த அளவு உதவி பெறும் ஐயா, உதவியாக இருக்கும்? அதாவது இப்போ ஞானம்ங்கிறதே வந்து நம்ம பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கும்பொழுது பிரச்சனையிலிருந்து விடுபடணுங்கிறது தான். அதனால் ஞானத்துக்கும் அதையும் ரொம்ப ஒன்றும் ரிலேஷன்ஷிப்பு கிடையாது. அது ஆரோக்கியத்தை வச்சுக்கிட வேண்டியது எல்லோருடைய கடமை தானே. எல்லோருடைய நித்திய கடமைகளில் நம்மளுடைய ஆரோக்கியத்தமாக வச்சுக்கிட வேண்டியது நம்முடைய கடமை. அது கடமையில் என்ன பிசுறுகள்லாம் இருக்குதுங்கிறத பார்த்து அதை என்னென்னலாம் டிவியேட் பண்ணுறோமோ அந்த டிவியேஷனில் இருந்தெல்லாம் விலகி வரணும். விலகி வந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்களை நம்ம கரெக்டாக பண்ணுறது தான் சரியாக இருக்கும். அதெல்லாம் ஆரோக்கியம் வச்சுக்கிறது எல்லாருடைய அன்றாட கடமைகள் ஒன்று. அது இது ஞானத்தையும் அதையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஞானங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தப்பட்டது. நம்ம தப்பாக சில அதை புரிஞ்சுக்கிடுறோம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நிறைய வேலைகள்லாம் தப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து காஃபியில் வந்து உப்பும் சுகரும் ஒன்று போல் தான் இருக்கும். பார்த்தா காஃபியில் உப்பு போட்டால் என்ன ஆகும்? அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நிறையா இதுகள் வந்து ஒன்று போல் இருக்கிறதுல சரி, அதில் ஒரு நாலேஜ் வேண்டி இருக்குல்ல. அப்போ அதில் நம்ம என்ன செயல்களை பொறுத்தளவில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற இதுகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அதுக்கு நம்ம இதுகளெல்லாம் பயன்படுத்திக்கிடணும். ஞானங்கிறதெல்லாம் இந்த மாதிரி இதுகளாம் இங்கே அதில் என்னென்னு சொன்னால் நமக்காக எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்மளை சுதந்திரமாக விட்டா போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானங்கிறது. உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்கிறத வச்சுக்கிடணும். மற்ற எதை செஞ்சாலும் செயலுக்கானது தான்.
உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் வேண்டியதில்லை, உங்களை சுதந்திரமாக ஒட்டா போகுதுன்னுட்டு ஒரு முடிவு எடுக்கிறது தான் ஞானங்கிறது, அது அவ்வளோதான்.